டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து விஎன் மதியழகன். வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே வெகு விரைவில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை தெரிவித்தார். இதேவேளையில் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அரசாங்கம் நிச்சயமாக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தும். அதேவேளையில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சரவை பதில் பேச்சாளரும் பதில் ஊடகத்துறை அமைச்சருமான லக்ஷ்மண் ஜாப்பா அபயவர்தன இன்று அறிவித்திருக்கிறார். தமிழக முதல்வர் ஜெயராம் ஜெயலலிதா சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆரம்பித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள காக்கலூர் என்ற இடத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் வைத்து அவர் வசதி குறைந்த பெண்களுக்கு இலவச மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி மற்றும் +1+2 மாணவர்களுக்கு லேப்டாப் என்பவற்றை முதல்வர் வழங்கினார். பசுக்கள் வழங்கும் திட்டத்தையும் முதல்வர் ஆரம்பித்து வைத்தார். பிரெஞ்சு ஜனாதிபதி நிக்கோலாஸ் சார்க்கோசி, பிரிட்டிஷ் பிரதம மந்திரி டேவிட் கேமரோன் ஆகியோர் லிபிய தலைநகர் ட்ரிபோலிக்கு இன்று சென்ற வழியில் அவர்களுக்கு மகத்தான வரவேற்பு அங்கே அளிக்கப்பட்டது. கர்னல் கடாஃபியை தேடி பிடிப்பதற்கும் அவரின் ஆதரவாளர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் தொடர்ந்து ஆதரவினை வழங்கப் போவதாக தலைவர்கள் அங்கு உறுதி கூறினர். விவரமான செய்திகள் இன்றைய டிவிஐயின் செய்தி அறிக்கையிலே இடம்பெறும்.